டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 850 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1.68 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்களை கடும் துயரத்திற்குள்ளாக்கிய ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் விரைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமென ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலங்கள் வலுவாக இருப்பதை உறுதி செய்யாத திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். திருவண்ணாமலையில் 16 கோடியில் கட்டப்பட்ட பாலம் உடைந்து நொறுங்கிய நிலையில் திமுக ஆட்சியில் கட்டப்படுகின்ற பாலங்கள் எவ்வளவு தரமற்று கட்டப்படுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி என விமர்சனம். திருப்பூர் மாவட்டத்திற்கு திமுக அரசு எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை. சொத்து வரி, வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் திமுக அரசு உயர்த்திவிட்டது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. வீட்டு வரி உயர்த்தியதே கிடையாது. எடப்பாடி அரசு அம்மா இருக்கும்போது எப்ப திமுக ஆட்சியெல்லாம் வருதோ அப்பதான் சொத்து வரியும் வீட்டு வரி உயர்த்து திமுக தான். 90 வருவோம் உயர்த்தினாங்க திமுக ஆட்சி வந்த போது 2006 உயர்த்தினாங்க. அதுக்கு பின்னால் இப்ப 2009 திமுக இருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சியில் எப்பவுமே உயர்த்தது கிடையாது. நீங்க கருத்து குறிப்பாங்க, ரெக்கார்டுக்கு எடுத்து பார்த்துங்க. திமுக ஆட்சியில் திருப்பூர் பனியன் தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பார்த்தாவது வரி உயர்வை திமுக அரசு உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தி. திருப்பூர் முழுமையாக இன்னைக்கு பனியன் தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த நிர்வாகம் உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக இதை பார்த்தாவது சொத்து வரி உயர்வை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கொலை குற்றங்கள் அதிகரித்து விட்டது. மழை பாதிப்புக்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திமுக அரசு எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் திருமணி முத்தாறு நிரம்பி சாலையில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிப்பு. போக்குவரத்து துண்டிப்பால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பகுதியில் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. எந்தவித முன் அறிவிப்பு இன்றி சாத்தனூர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு முன்று நினைக்கின்றேன், சாத்தனூர் டேம்ல திடீர் என்று 2:02 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீரை தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பும் கொடுக்காம திடீர் என்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்பண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற 100,000+ கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்மனை ஆற்று கரை உடைந்து அங்க இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தில் தண்ணி சூழ்ந்து இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்களில்
தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. கோதாவரி காவிரி நதிகளை இணைப்பதற்கான தற்போதைய நிலை என்ன? கோதாவரி மற்றும் காவிரி நதிகளை இணைக்க ஏதேனும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளதா என்றும் அதிமுக எம்பி சி வி சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி. பீகாரில் தெருவிளக்கு தேசிய திட்டத்தின் கீழ் 575,000 தெருவிளக்குகள் எல்இடி விளக்குகளாக மாற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தெருவிளக்கு தேசிய திட்டம் இன்னும் ஏன் செயல்படுத்தப்படவில்லை என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் சித்தரிக்கரை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அதிமுக எம்பி சி வி சண்முகம் அரிசி, காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மழைநீரை வெளியேற்ற ஸ்டாலின் அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் கோமா நிலைக்கு சென்று விட்டது. சென்னையில் போட்டோஷூட் எடுத்தது போல விழுப்புரம் மாவட்டத்திற்கும் வந்து 2 இடங்களில் ஸ்டாலின் போட்டோஷூட் மட்டுமே நடத்தியதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. சூழ்ந்திருக்கிற தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் முற்றிலுமாக இல்லை. எங்கேயுமே நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. அந்த நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய அரசு முற்றிலுமாக கோமா நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அரசிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, திட்டமிடுவது இல்லை. ஏதோ சென்னையில் போட்டோ ஷூட் எடுத்த மாதிரி இங்கேயே சென்னை விழுப்புரத்துக்கு வந்தார், பார்த்தார், 2 பேருக்கு நிவாரணம் கொடுத்தார், சென்று விட்டார். அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்டு கேள்விகளால் துளைத்த பொதுமக்கள் ஸ்டாலின், உதயநிதி, பொன்முடி, ஏவா வேலு என அடுத்தடுத்து மக்களிடம் சிக்கிக்கொண்டு திணறும் திராவிட மாடல். முற்றுகையிட்ட மக்களை முதல்வரிடம் வீடியோ கால் பேச வைப்பது போல நாடகமாடிய அமைச்சர் பொன்முடி. ஹெட்செட்டை தனது காதில் போட்டுக்கொண்டு மக்களிடம் செல்போனை மட்டும் நீட்டினால் முதல்வர் பேசுவது மக்களுக்கு கேட்குமா, மக்கள் பேசுவது முதல்வருக்கு தான் கேட்குமா, டைரக்டரை மாத்துங்கப்பா என மக்கள் விமர்சனம். போட்டோ ஷூட் நடத்த சென்ற இடத்தில் குறைகளை சொல்லி அழுத மக்களை உதாசீனப்படுத்தும்படி பேசிய அமைச்சர் பொன்முடி. சேற்றால் அடித்து விரட்டிய பிறகும் அமைச்சரின் ஆணவம் மட்டும் குறையவில்லையே என மக்கள் ஆதங்கம். ஏக்கருக்கு 30,000 செலவு செய்து விளைவித்த பயிர்கள் நாசமான நிலையில் சொற்ப தொகையை நிவாரணமாக அறிவித்த ஸ்டாலின் அரசு, மழை வெள்ளத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு நிவாரணம் கொடுப்பதிலும் வஞ்சிப்பதாக விவசாயிகள் வேதனை. புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மட்டும் நிவாரணம் அறிவித்த ஸ்டாலின் அரசு, கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சமும் வெள்ளத்தில் இறந்தவர்களுக்கு 5 லட்சமும் கொடுப்பதுதான் திராவிட மாடலா என மக்கள் விமர்சனம். சென்னை வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பை தடுக்க கிண்டி குதிரை பந்தய மைதானத்தில் தோண்டப்பட்ட 4 பள்ளங்களால்
வெள்ள பாதிப்புகளை தடுக்க முடியவில்லை. மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே ஸ்டாலினின் திமுக அரசு குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் பெய்த மழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு. தட்சிணாமூர்த்தி நகரில் 2 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதி. திருப்பத்தூர் அருகே புதூர் நாடு செல்லும் மலைச்சாலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு. மலை கிராம மக்கள் 3வது நாளாக பல்வேறு பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதி. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டுவில் திமுக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது சேற்றை வீசிய பொதுமக்கள், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவியும் ஸ்டாலின் அரசு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து ஞாயிறன்று இரவு முன்னெச்சரிக்கை அறிவிப்பின்றி 180,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சிய நடவடிக்கையால் விழுப்புரம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் உடைமைகள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்கள். சாத்தனூர் அணையிலிருந்து உரிய முன் அறிவிப்பின்றி திறந்துவிடப்பட்ட நீரால் விழுப்புரத்தில் 1500க்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள் பாதிப்பு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று கூறிக்கொண்டு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது நியாயமா என்று மக்கள் கேள்வி. சென்னை தண்டையார்பேட்டையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போக்சோ வழக்கில் சிக்கிய நபரை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றபோது தப்பி ஓட்டம். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்ததால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் தலையில் காயம் ஏற்பட்ட பள்ளி மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் செல்போனை பார்த்தபடி அலட்சியமாக இருந்த மருத்துவர்கள், மாணவியின் தந்தை மருத்துவர்களிடம் முறையிட்டும் கண்டும் காணாமல் இருக்கும் வீடியோ காட்சிகள். நீங்க கவர்மெண்ட் ஆள் போடல ஆள் போடல, நீங்க அப்ப உயிரோட இருந்தா பாப்பீங்க, அவ செத்துட்டா பதில் சொல்லுங்க சார். எங்க மீட்டிங் தான் முக்கியம் நீங்க சொல்லிக்கிட்டீங்க, நீங்க மீட்டிங் தான் முக்கியம் சொல்லிக்கிட்டீங்க. நீங்க மீட்டிங்ல இருக்கேன் சார், போடுறேன். ஸ்டூடெண்ட் சார், ஸ்கூல் பிள்ளைங்க 8 வயசு ஆகுது, டாக்டர் பேசுங்க. கிண்டி அரசு மருத்துவமனையை தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த மூதாட்டி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சுகாதாரத்துறை சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகளின் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை உயர்வு. விலைவாசியை கட்டுப்படுத்தாத ஸ்டாலினின் திமுக அரசு மீது இல்லத்தரசிகள் அதிருப்தி.